ஹே ஹலோ, வெல்கம் டு சூப்பர் ஜிவ்லாக். பிக் பாஸ் வீட்டில் கோல்டு ஸ்டார் அப்படிங்கிற டாஸ்க் நடந்துக்கிட்டு வருது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் இருந்தது. அதில் அந்த முதல் ரேங்க் அப்படிங்கிறதுக்கு தான் கடுமையான போட்டிகள் இருந்தது. குறிப்பாக பிரதீப், மாயா, ஜோவிகா இவங்க மூணு பேருக்குள்ள நிறைய போட்டிகள் இருந்தது. பேசுகிற மாதிரியான காட்சிகள்லாம் வந்தது, பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பெருசாக இல்லை, இரண்டாவது ரேங்க் அப்படிங்கிறதெல்லாம் காட்டக்கூட இல்லை நமக்கு அந்த ஒரு மணி நேரம். இதில் மூன்றாவது ரேங்கு, நான்காவது ரேங்க், ஐந்தாவது ரேங்க்னு ஒரு 14 அந்த ரேங்க் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே பிரித்து வச்சுருந்தாங்க. 25வது நாள் இரவு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. நல்ல வேலை இரவு அப்படின்னதுமே இந்த காதல் ஜோடிகள்லாம் உட்காந்து பேசக்கூடியதெல்லாம் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். நல்ல வேலை, நல்ல விஷயம், அங்கே நடக்கிற டாஸ்க்காவது காட்டினீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அதில் வந்து கூல் சுரேஷ் வந்து 4th பிளேஸில், அந்த 4th ரேங்கில் அவங்க வந்து நிற்கிறாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஒவ்வொருத்தங்களாக கூல் சுரேஷை வந்து நீங்கள் விளையாடலை சரியா அப்படிங்கிற மாதிரி அது குறை தான் சொல்லணும். ஏதாவது அவங்க கூல் சுரேஷை வந்து சொன்னாங்க. அதில் விசித்திரா, ஆயுசு, யுகேந்திரன், நிக்சன் அவங்க எல்லாருமே கூல் சுரேஷை பார்த்து இந்த 4th ரேங்குக்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாதங்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் வாதங்களை முன் வச்சாலும் அங்கே வந்து ஓட்டு அதன் அடிப்படையில் தான் அங்கே வந்து தேர்வு செய்கிறாங்க. எல்லோரும் கை தூக்குங்க, யார் யுகேந்திரன் சாருக்கு, ஏன்னா அங்கே வந்து 4th பிளேஸுக்கு யுகேந்திரன் சாரும் போட்டியில் நிற்கிறாரு. அப்போ வந்து யாருக்கு, யுகேந்திரன் சாருக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுறீங்க, கை தூக்குங்கன்னு எப்பயுமே அப்படி தான் கேட்டு அங்கே நிப்பாட்டி வைக்கிறாங்க. அதுக்கு இந்த ஆர்கியூமெண்ட்லாம் நடக்காமல் எல்லாரையும் நிற்க வச்சு எல்லாருக்கும் கை தூக்குங்க, இவங்களுக்கு 1st பிளேஸ் கொடுக்குறீங்களா, கை தூக்குங்க கை தூக்குங்கன்னு சொல்லியே அந்த டாஸ்க்கை வந்து அவங்க கோல்டு ஸ்டார் டாஸ்க்கை வந்து முடிச்சிருந்துருக்கலாம். அது எதுக்கு இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் நினச்சேன். அப்புறம் கடைசியில் அவங்க எல்லாம் கை தூக்குங்க அப்படிங்கும்போது யுகேந்திரன் சாருக்கு வந்து கை தூக்குனாங்க அதிகமாக. கூல் சுரேஷுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதனால் நான் வந்து இதை பிச்சை போடுறேன், எடுத்துக்கிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி அவர் வந்து அதை ரொம்ப கோபமாக அவர் வந்து பேசிட்டு அங்கே இருந்து நகர்ந்துட்டார். கூல் சுரேஷுக்கு எப்பயுமே ஒரு வருத்தம் இருக்குது. நம்ம கூட நல்லா சிரித்து சிரித்து பேசுவானுங்க. நமக்கு ஓட்டு போடும்போது மட்டும் ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான், ஒருத்தன் ரெண்டு பேர் வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு அடிக்கடி சொல்லி கவலைப்படுவார். அது அந்த இடத்துல கரெக்டாக தான் இருந்தது, அவருக்கு யாரும் போடலை. அதனால் யுகேந்திரன் சாருக்கு ஓட்டு போட்டதுனால அங்கே அவருக்கு வந்து 4th பிளேஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 12வது ரேங்க் அவங்க கூல் சுரேஷுக்கு கொடுத்துருந்தாங்க. 13வது ரேங்க் வந்து பூர்ணிமா ரவி, 14வது ரேங்க் வந்து விஷ்ணு, இவங்க எல்லாருமே இருக்காங்க. கடைசியில் வந்து நம்ம சொன்னது தான், இந்த கேமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்ததுமே சொன்னோம். அந்த ஓட்டிங் கை தூக்கி அவங்க ஓட் போட்டது அப்படிங்கிறது சரியில்லை, அவங்க வந்து கொடுத்த விதமும் சரியில்லை. அதை ஃபஸ்ட்டே வந்து யார் பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து ஓட்டு போட வச்சு அப்படியே நிப்பாட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். அதே தான் கூல் சுரேஷன் சொல்லியிருந்தார், இந்த கேம் வந்து ரொம்ப போர், இது சரியில்லை, ரொம்ப சாரி பிக் பாஸ், இது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுதான் உண்மையாக தெரிஞ்சது எனக்கு. அந்த கடைசி வார்த்தை அவர் பேசுனது தான் அந்த டாஸ்க்கே வந்து போராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டாஸ்கில் இந்த ஏழை பணக்கார ஏழ்மையை காரணம் காட்டி அவங்க அதிகமாக விவாதம் பண்ணாங்க பிரதீப். அது சுத்தமாக பிடிக்கல. நம்மளுடைய பேச்சின் மூலமாக, நம்மளுடைய செயல்பாடு மூலமாக நம்ம எப்படி அங்கே செயல்படுறோம் அதை வந்து மக்கள் தீர்மானிக்கணும். ஓட்டிங் அடிப்படையில் அது வந்து முதல் ரேங்க், அந்த பரிசு, இந்த பரிசு தொகை அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. நீங்களே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது, இவங்க பூர்ணிமா சொன்ன மாதிரி ஒரு அன்பு ட்ராமா அப்படிங்கிறத பண்ணுறது, சகோதரன் சகோதரி இதெல்லாம் தேவையில்லாதது. குறிப்பாக அந்த ஏழ்மையை மேற்கோள் காட்டி அதையே முன்னிலைப்படுத்தி ஜெயிச்சிடலாம், சென்டிமெண்ட்டாக அதை காட்டி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நினைக்கிறதெல்லாம் பிரதீப் பண்ணுறது, குறிப்பாக அதெல்லாம் வந்து தப்பாக தான் எனக்கு பட்டது. அதுக்கப்புறம் அன்றைக்கி இரவே வந்து எல்லாருமே இந்த டாஸ்க்கு, இந்த கேமை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்க விஷ்ணு, பூர்ணிமா ரவி, கூல் சுரேஷ் இவங்க எல்லாமே மாயா பிரதீப் அவங்களுடைய அந்த பிரதர் சிஸ்டர் அந்த ட்ராமாவை பற்றி, அன்பு ட்ராமா அதை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த கேமை, இந்த டாஸ்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே சமயத்தில் இரவே அந்த மேக்கப் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க பிக் பாஸ். அதை வந்து ரிட்டனும் கொடுத்துருந்தாங்க. இரவு சாப்பிடும்போது ரவீனா, வினுசா, விஜித்ரா மேடம் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்கை பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து ரவீனா நிக்சனை பற்றி பேசுகிறாங்க. வந்து என்ன வந்து நிக்சன் வந்து சொல்கிறாரு, ஆனால் அவரே அந்த தப்பை வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மேற்கோள் காட்டி அவங்க வந்து பேசுகிறாங்க. அது அவங்க வந்து நிக்சன் ஐசு கூட அதிக நேரம் பேசுகிறாருங்க இல்லைங்களா,
அதை தான் அவங்க வந்து குறையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வந்து தகுதி இல்லை நிக்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை அதன் அர்த்தத்தில் தான் அவங்க வந்து அங்கே வந்து அதை குறையாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 26வது நாள் காலை எப்போதும் போல் பிக்பாஸ் வீட்டில் ஆடல் பாடலோடு ஆரம்பிக்கப்பட்டது. மாயா, ஐசு, பூர்ணிமா ரவி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக மாயா பூர்ணிமா ரவிக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, விக்ரம் பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. ஏதோ விக்ரம் இந்த வாரம் வந்து நாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன விக்ரம் என்ன பண்ணார்னு தெரியல மாயாவை. ரொம்ப அதிகமாக பேசுவாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் மாயா, இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, இப்போ அப்பப்போவாது அவங்க வந்து அதை பேசுகிறாங்க, அவ்வளோதான். எப்போதுமே இதை யாரை பழி வாங்கணும், திருப்பி அடிக்கணும், மனசுக்குள்ளே ஒரு வேளை நினச்சிட்டு இருக்கலாம், வெளியே அந்த மாதிரி ஆட்டி பேசலை. இன்றைக்கி தான் அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுனாங்க. அதுவும் விக்ரம் வந்து டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரியான காட்சிகள் தான் இருந்தது. ஏற்கனவே பூர்ணிமா ரவி, விஷ்ணு, கூல் இவங்க எல்லாமே இந்த அண்ணன் தங்கச்சியை பற்றி, இந்த பாசத்தை பற்றி அதை வந்து அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து மாயாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல். அப்போ வந்து விஷ்ணு 5 ரூபா கூட அவள் கொடுக்க மாட்டாள், அவன் எங்கே 50 லட்சத்தை கொடுக்க போகிறா. ஏன்னா அக்ரிமெண்ட் அது தானே அவங்க பேசிக்கிட்டாங்க. எனக்கு வந்து டைட்டில் வேணும், அவருக்கு வந்து இவங்க வந்து அந்த 50 லட்சம் இந்த பரிசு தொகையை வந்து கொடுப்பதாக தான் அவங்க வந்து அக்ரிமெண்ட், அதாவது பேச்சுவார்த்தை தான் அக்ரிமெண்ட், ஒன்றும் அவங்க வந்து சைன் ஆகலை, கையெழுத்தெல்லாம் அவங்க எதுவும் போட்டுக்கல. ஒரு உடன்படிக்கை அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் விமர்சனங்களும் பிக்பாஸ் வீட்டில் எழுந்துக்கிட்டு இருக்கு. அது குறிப்பாக வந்து எழுப்புறது பூர்ணிமா ரவியும் விஷ்ணு இவங்க தான். விஷ்ணு தான் ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேசுகிறாரு. அதனால் இந்த மாதிரி ஏன் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி மாயா விஷ்ணுக்கிட்ட கேட்குற மாதிரியான காட்சிகள் இருந்தது. ஆமாம், அப்படி தான் சொன்னேன், நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுறீங்க. விஷ்ணு சொன்னது மாயாவை, நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுறீங்க. பிரதீப்புடைய அந்த ஃபேன்ஸ் அவங்க எல்லாரையுமே வெளியே இருக்கக்கூடிய வந்து மக்களை வந்து உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்காக நீங்கள் மாதிரி இந்த மாதிரி தங்கச்சி அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வந்து மாயா மேலே அவங்க வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க அதுக்கு வந்து பதில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காரணத்தை வச்சு பூர்ணிமா ரவிக்கும் மாயாவுக்கும் சில விவாதங்கள்லாம் போச்சு. பூர்ணிமா ரவி வந்து எனக்கு சிரிப்பே வந்துருச்சுன்னு இந்த மாதிரி சொன்னது, இந்த அண்ணன் தங்கச்சிங்கிறது எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து மாயா, உனக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங்லாம் வேறு, அது வந்து நீயே புரிஞ்சிக்காமல் பேசுகிற, இதை நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. நாங்கள் இந்த 50 லட்சம் பற்றிலாம் பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், அதனால் அதன் அடிப்படையில் தான் நான் அந்த மாதிரி அந்த டாஸ்கில் சொன்னேன். உங்ககிட்ட எப்படி பேசுகிறனோ அதே மாதிரி பிரதீப்கிட்டையும் நான் நிறையா பேசியிருக்கேன், நீ இல்லாத டைமில் அப்போல்லாம் இதை பற்றி பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதற்கான அந்த விளக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன விளக்கங்கள் மாயாவால் கொடுக்கப்பட்டாலும் அதை ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு ட்ராமா பண்ணி அதில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெலாம் தப்பு, அது வந்து தேவையில்லாத. இது அங்கே வந்து டாஸ்கில் கேம் விளையாட பண்ணணும், விவாதம் பண்ணணும், நான் எப்படி சிறந்தவங்க அதை வந்து சொல்லணும், நான் இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் சிறப்பாக செயல்பட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விவாதம் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து நான் வந்து நீயும் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிறோம், வா நம்ம நீ எனக்கு விட்டு கொடுத்துரு அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுலாம் அது ஒரு டாஸ்க்கே கிடையாது. அது வந்து கூல் சொல்லி சொன்ன மாரி அது போர் தான். அதுக்கப்புறம் பிரதீப் அந்த ஏழ்மையை மேற்கோள் காட்டி பேசுகிறதுங்கிறதும் வேஸ்ட். அதனால் முதல் 2 இடமுமே அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்க, அவங்களுக்கு இந்த இதை காரணம் காட்டி ஓட்டே போட்டிருக்கக்கூடாது. வேறு யாருக்காவது அது வந்து அந்த 1, 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். அந்த முதல் 2 ரேங்கையுமே இவங்க வந்து கேன்சல் பண்ணிடலாம் இந்த 2 வார்த்தைக்காகவே, அதுதான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமும் மாயா, பூர்ணிமா இவங்க அந்த நாமினேஷன் பற்றி தான் பேசுகிறாங்க. ஏற்கனவே விக்ரமை வந்து பண்ணணும், நாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. கொஞ்ச நாள் அவங்க பேசாமல் இருந்தாங்க, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னிலேருந்து தான் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து 6 பெண்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் குறிப்பாக அந்த அக்ஷய உதயகுமார் வந்து ஃப்ரெண்டு, அவளை வந்து நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாமினேஷனை பற்றி டோட்டலாக அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டில் வார வாரம் நடக்கிற அந்த ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் அப்படிங்கிறது நடந்தது. அது குறிப்பாக வந்து உள்ளே இருக்கிற வீட்டில் வந்து பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திரையில் வந்து ஒரு 4 உருவங்கள் வந்து காட்சிப்படுத்தப்படும். அதை பார்த்துட்டு ஓடி போய் கார்டனில் அந்த 4 உருவங்கள் பொறிக்கப்பட்ட அந்த டைல்ஸ் அப்படிங்கிறது அங்கே சிதறி கிடக்கும் அங்கங்கே, அதை வந்து ஒருங்கிணைச்சு அதை முன்னாடி இருக்கிற அந்த போர்டில் போய் அந்த ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்தனீங்களா அந்த உருவத்தை சரியாக அதே மாதிரி
ஆர்டர் வந்து மாறாமல் வந்து அங்கே வந்து வைக்கணும், அந்த படத்தை வந்து வைக்கணும். இதுதான் டாஸ்காக இருந்தது. இதில் வந்து விக்ரம் வந்து தலைகீழ மாற்றி வச்சுருந்தாரு. அக்ஷயா ஐஸு தான் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அக்ஷயா உதயகுமார் பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் பிக் பாஸ் வந்து நல்லா விளையாண்டீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டுகள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. என்ன தான் பாராட்டு தெரிவிச்சிருந்தாலும் சாப்பாடு இல்லை இல்லைங்கிறது தான் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஆணித்தரமாக சொல்லியிருந்தாங்க. பூர்ணிமா ரவிலாம் டிஸ்கவுண்ட், எப்பயுமே இப்போலாம் டிஸ்கவுண்ட் கேட்குறது வழக்கமாகிடுச்சு. பிக் பாஸ் வீட்டில் டாஸ்கில் தோத்துட்டா டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. அதுக்கு வந்து பிக் பாஸ் சொன்ன பதில் இருந்தால் தான் மேக்கப் இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா அதுதான் டிஸ்கவுண்ட்டு, சாப்பாடெலாம் கிடையாது டிஸ்கவுண்ட்லாம் இனிமேல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பூர்ணிமா ரவி உடனே மேக்கப்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், சாப்பாடு தான் எங்களுக்கு முக்கியம், சாப்பாடு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் பிக் பாஸ் காதலியே வாங்கிக்கல. இந்த டாஸ்கில் தோத்ததுனால மாயா வந்து நான் அந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து பூர்ணிமா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து மணிமேகலையில் வர மாதிரி உண்ண உணவு, உடுத்த உடுக்கை, இருக்க இடம், இது இல்லைன்னா எப்படி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி புரட்சியாலாம் பேசிக்கிட்டு கூல் சுரேஷ், மாயா, ரவீனா இவங்க மாயாவும் கூல் சுரேஷும் சாப்பாட்டுக்காக போன மாதிரி தெரிஞ்சுது. இவங்க ரவீனா வந்து சாப்பாட்டுக்காக போன மாதிரி தெரியல. அவங்க வந்து உள்ளே போய் மணி ஏற்கனவே கோபத்தில் இருக்கார் போல். அதனால் இவங்க வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு இது தாண்டா ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கூடயே, ஏன்னா இப்போ இவங்க விதிமீறல்கள் மீறிட்டாங்க, இவங்க கூடயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உள்ளே போயிருந்தாங்க. அவங்க மணியை வந்து கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மணி மணி மணின்னு அவங்க பின்னாடியே திரும்பவும் சுற்ற ஆரம்பித்தாங்க. பிரித்து வச்சு ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் நிம்மதியாக போச்சு. இவர் அவரை விட மாட்டாங்க, அவர் அவங்க வந்து இவங்களை இவரை விட மாட்டாங்க. இப்படி மாறி மாறி இவங்களுக்குள்ளேயே இவங்க கேமை வந்து சுருக்கிக்கிட்டே இருக்காங்கங்கிறது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போது இதை சொல்லி இப்போ வந்து இந்த மாயாவும் கூல் சுரேஷும் அந்த ஸ்மால் வேஸ் வீட்டுக்கு போனதுனால இவங்களும் சாப்பாட்டை காரணமாக சொல்லி அங்கே மணியை போய் இவங்க கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சிகள் தான் நம்ம பார்த்தோம். மாயாவும் கூல் சுரேஷும் பண்ணது கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. ரவீனா பண்ணுறது ஒரு பக்கம், அது மணிக்காக அது ரொம்ப ஓவர், அதை பற்றி பேசவே வேணாம், அது எல்லையை மீறிடுச்சு. அது வந்து பொய் அது அவங்க சொன்னது, சாப்பாட்டுக்காக போனேன் அப்படின்னு சொன்னது பொய். அது மணிச்சந்திரா வந்து சமாதானப்படுத்த தான், அதுக்கு வந்து அவங்க வந்து விதிமுறைகள் மீறிட்டாங்க, அதுக்கு வந்து எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்கல, அது வார கடைசியிலும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. கமல் சார் இதை பற்றி பேச மாட்டார், அப்படியே பேசினாலும் ரெண்டு வார்த்தையை கேட்டுட்டு விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பயமே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் இந்த சாப்பாடை மேற்கோள் காட்டினது வந்து அபத்தமாக இருந்தது. ஏன் அப்படின்னா சாப்பாடு தான் அவங்க கொடுக்குறாங்க, எதுவுமே அங்கே கொடுக்காமல் இல்லை. உண்ண உணவு, உடுத்த உடுக்கை, இருக்க இடம் அப்படிங்கிற மாதிரி இவங்க புரட்சி பேசுகிற அளவுக்கு அங்கே ஒன்றும் நடக்கலை. நல்ல சாப்பாடு நல்லா தான் சாப்பிட்றாங்க, ஒரு டாஸ்கில் தோத்துட்டாங்க, அதை ஒரு நாள் கூட அவங்களால ஏற்றுக்க முடியாதா அப்படிங்கிறதான் பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அதே தான் பூர்ணிமா ரவிக்கும் இருந்தது. அதை வந்து சரியாக அவங்க பேசியிருந்தாங்க, அவங்க தான் சாப்பாடு தராங்க, பனிஷ்மெண்ட்டுன்னு தரும்போது கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கலன்னா என்ன இருக்குது, நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்து ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிட்டு அதை வந்து காமெடியாக ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க. ரூல்ஸை விதிமுறைகள் மீறிட்டாங்க, அதை வந்து காமெடியாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. முத பிக் பாஸ் வீட்டில் பிக் பாஸையே மதிக்காமல் இந்த தடவை வந்து செயல்பட்டதை தான் நம்ம பார்க்குறோம். யாருமே மதிக்கலை. அது இப்போ பிரதீப் இவங்கெல்லாம் அங்கே போனதுனால பிரதீப் அங்கேருந்து இங்கே வந்துட்டார், பிக் பாஸ் வீட்டுக்கு, ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்பயுமே விதிமுறைகள் ரூல்ஸை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர், யாராவது பேசுனா அது எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படக்கூடியவர், ரூல்ஸை மட்டும் பற்றியும் பேசாத அப்படிம்பார், நான் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசுவார். என்னமோ அவருக்காகவே இந்த பிக் பாஸில் ரூல்ஸ்லாம் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லோரும் தான் ரூல்ஸு, எல்லாருக்கும் பொதுவான கேம் தான், ஆனால் விதிமுறைகள் மட்டும் வந்துட்டால் அவருக்கு கோவம் வந்துடுது பிரதீப்புக்கு. அவரே இன்றைக்கி வந்து அந்த வீட்டிலேருந்து இவங்க வந்ததுனால இந்த வீட்டுக்கு வந்துட்டார். இப்படி விதிமுறைகளே கொஞ்சம் கூட மதிக்காமல் பிக் பாஸ் வீட்டில் நடந்தது இப்போ தான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து கமல் சார் தான். வார கடைசியில் வந்து ஒரு கண் துடைப்புக்காக அவர் வந்து பேசிட்டு போகிறதுங்கிறது நமக்கும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதான் தோணுது. உள்ளே இருக்கிறவங்களுக்கும் அது தோணிடுச்சு போல், அப்படி தோணக்கூடாது உள்ளே இருக்கிறவங்களுக்கு, நமக்கு தோணலாம். உள்ளே இருக்கிறவங்க கொஞ்சமாவது பயப்படணும், ஒரு விதிமுறைகள் மேலாம் ஒரு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லா ஒரு பார்க் மாதிரி அங்கே ஆக்கி வச்சுருக்கீங்க, ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் பண்ணுறீங்க. 5-star சாக்லேட்டு சாப்பாடு இல்லையோ, சாக்லேட்டு நல்லா தின்பண்டங்கள்லாம் கொடுக்குறீங்க, அதனால் சாப்பிட்டு அவங்களால கம்மியே இருக்க முடியல. அதுதான் இப்போ நடக்குது. இப்போ வந்து அது இன்னும் போக போக இந்த வாரமும் ஒன்றும் கேட்கலன்னா இன்னும் உச்சத்துக்கு போகும், யார் வேணாலும் எங்கே வேணாலும் வருவாங்க, இங்கே போவாங்க, அங்கே போய் அவங்க கேட்க மாட்டாங்களே
வார கடைசியில் கமல் சார் வரங்கிற பயமே இல்லை அவங்களுக்கு. சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை வியாழன் வெளியெலாம் கொஞ்சம் பக்குவமாக ஆகிடுவாங்க, வார கடைசி வரப்போகுதுன்னு. இதுக்கு முன்னாடி உள்ள பிக் பாஸ்லாம் அதுதான், ஏன்னா கொஞ்சம் பயம் இருக்கும் அவங்களுக்கு. கமல் சார் வருவாங்கிற பேச்செலாம் இருக்கும், ஐயோ வருவார் பயமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. அப்படிலாம் இல்லை, இப்போ தான் வார கடைசி வந்தால் தான் ரொம்ப வேகமாக அவங்க செயல்படுறாங்க. விதிமுறைகள் மீறல் அப்படிங்கிறதே கடைசியாக தான் நடந்தது. அதனால் இதெல்லாம் வந்து பயம் இல்லை, பிக் பாஸ் வந்து இன்னும் சரியில்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். கூல் சுரேஷும் மாயாவும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போன மாதிரி அங்கேருந்து இங்கே ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து பிரதீப் வந்ததாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். வந்த இடத்துல இவங்க விஷ்ணுவுக்கும் இவருக்கும் பெரிய ஆரோக்கியம் உண்டாச்சு. விஷ்ணுவுக்கு வந்து ரொம்ப கடுமையாக பேசக்கூடியவர், எப்பயுமே அவர் வந்து அக்ரஸிவாக செயல்படக்கூடியதில் முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர். இந்த பிக் பாஸ் வீட்டில் ஆரம்பத்திலேருந்து அவர் அப்படி தான் வயலன்ஸு மொத்தமாக செய்யக்கூடியவர். இது வரைக்கும் அதை வந்து பிக் பாஸ் வந்து பேசிக்கவே இல்லை. கடைசி அக்ஷயா உதயகுமார் கையை வந்து பயங்கரமாக அவர் வந்து தாக்குனார், அவருடைய கையில் வந்து அடித்தாங்க. அதை பற்றி இந்த வாரம் பேசப்படுமா அப்படிங்கிறது தெரியல. அந்த பயந்தான் அவங்களுக்கு ஏற்கனவே இல்லையே, அவங்க பேசினா மட்டும் என்ன என்னன்னு கேட்க போகிறாரு. இவங்க வந்து இல்லைன்னு பதில் சொல்ல போகிறாங்க. அவர் வந்து மக்களை பார்ப்பார், ஏதோ அவங்க ரியாக்ஷன் பண்ணுவாங்க, அதோடு அது முடிஞ்சிடும். அதனால் அவங்களுக்கு அந்த பயமே இல்லைங்கிறத நம்ம ஆணித்தரமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த தடவையும் பிரதீப் உள்ளே வந்ததும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவரை வந்து திட்டுறாங்க. காசு தரம் போடா, இப்போ காசு தரம் போடா அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து கேவலப்படுத்துகிறாங்க. டம்மி பீஸு, ஊசி பட்டாசு, என்னென்ன சொல்ல முடியுமோ வார்த்தைகளால் அவரை வந்து கேவலப்படுத்த முடியுமோ பிரதீப்பை வந்து கேவலப்படுத்துகிறாங்க. இதுக்கு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி விசித்திரா மேடம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்களும் தூவி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி தான் நம்ம பார்த்தோம். அது வந்து அவர் விஷ்ணு வந்து பேசுகிறது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் அவர் வந்து பேசுகிற விதம் அப்படிங்கிறது சரியில்லை. அது ஒரு அந்தளவுக்கு ஒரு கோபமாக அவர்கிட்ட பிரதீப்கிட்ட பேசியிருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அங்கே அவர் வந்து பேசினார், ஏன்னா நாகரிகமாக சொல்லியிருக்கலாம். இந்த இப்போ வந்து மாயா பூர்ணிமா தான் விமர்சித்தாங்க, மாயா கூட எவ்வளோ நாள் பழகியிருந்தாலும் விமர்சித்திருந்தாங்க. ஆனால் அது இந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக அவங்க விமர்சிக்கலை, சிரிப்பாக தான் இருந்தது, அது தேவையில்லா ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருந்தாங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக தான் எப்பயுமே செயல்படுவார், அதனால் ஆக்ரோஷமான ஒரு விவாதமாக தான் அங்கே இருந்தது. ஆனால் அது பிரதீப் அதை பற்றி எதுவும் கண்டுக்கல, அவர் பாட்டு பாடிக்கிட்டே அவர் வந்து அங்கேருந்து நடந்துட்டார், வெளியே போயிட்டார் காதலை வாங்காத மாதிரியே. அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி வந்து நான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொன்னதும் சாப்பாடாக வந்துடுறோம் அப்படின்ன மாதிரி மாயாவும் கூலு சுரேஷும் அங்கேருந்து ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் சாப்பாடு போடாமல் இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை இவங்க பண்ணது. சும்மா ஏதாவது விதிமுறைகள் மீறத்துக்கு ஒரு காரணம் காட்டியிருக்காங்க போல். அதனால் இவங்க சாப்பாடுனதுமே திரும்பி இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆனால் இவங்க குறிப்பாக இந்த பக்கம் இருந்து பிரதீப் அங்கே போகலை, அவங்க ரவீனா அங்கேருந்து இங்கே வரலை. அதனால் வந்து ஒரு ஈவினிங் ஆனாலும் அங்கே வந்து 3-4 மணி ஆனாலும் சாப்பாடு கிடைக்காமல் இருந்தது. ஸ்டவ்வையும் ஸ்மால் பாஸ் வீட்டில் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு, கேஸ் கனெக்ஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க, அதனால் அங்கேயும் அவங்க சாப்பிட முடியல. இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி வந்து பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, போக சொல்கிறாங்க, அப்போ தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரவீனாவை கேட்டால் வரவே மாட்டேங்கிறாங்க. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், மணிச்சந்திரா கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா நீங்கள் வா, அப்போ தான் சாப்பாடு கிடைக்கும், அங்கே உட்காந்து பேசுங்க. பார்டரில் எப்பயும் நாங்கள் உட்காந்து பேசுகிற மாதிரி அங்கே உட்காந்து பேசுங்க, உள்ளே இருக்காத வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பிரதீப் வந்தால் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க இவங்க ரவீனா. ரவீனாவுக்கு பயமே இல்லை. அப்புறம் பிரதீப் வந்தார், அதுக்கப்புறம் இவங்க அங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் கேஸ் கனெக்ஷன் வந்தது, சாப்பாடு அதே சாம்பார் சாதம் உப்பு இல்லாமல் அது வந்து வந்துருந்தது, அதை வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. அங்கே வந்து கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு, அதனால் அவங்களும் அங்கங்கே சமைச்சு சாப்பிட்டாங்க. இதுதான் முக்கியமாக நடந்தது. இந்த விதிமுறைகள் மீறல் அப்படிங்கிறது தான் அங்கே பிக் பாஸ் வீட்டில் முக்கியமாக நடந்த சம்பவம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், கூல் சுரேஷும் மாயாவும் அங்கே போயிருந்த போது ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது பிரதீப் வந்து உரிமைக்குரல், எனக்கு வந்து அந்த உரிமைக்குரல் அந்த சிகப்பு கலரில் அந்த துணியை வந்து அவர் கையில் சுற்றிக்கிட்டு உரிமைக்குரல் எழுப்பினார். எனக்கு வந்து உரிமை இருக்குது, உரிமைக்குரல் எழுப்பலை, எனக்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்தவங்களுக்கு சமைச்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இவ்வளோ விதிமுறைகள் ரூல்ஸ் பேசக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கே விதிமுறைகள் தெரியல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா அது கமல் சார் வரும்போது வார கடைசியில் அது வந்து உரிமைக்குரல் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கொண்டு வரப்பட்டது. இவங்க இங்கேருந்து விதிமுறைகள் மீறி வரவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போகிறதுக்கு அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு விதிமுறைகள் அப்படிங்கிறதுலாம் ஒன்று கிடையாது, அது அவருக்கு தெரியாமல் இருந்தது.
இதுதான் இந்த சம்பவம் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. ரூல்ஸு பேசக்கூடிய பிரதீப்புக்கே ரூல்ஸு தெரியல, விதிமுறைகள் தெரியல அப்படிங்கிறதா நமக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்க அந்த ரவீனா போகாமல் இருக்கும்போது பிரதீப்பே உள்ளே வந்துட்டார் அந்த வீட்டில். அதுக்கப்புறம் தூக்கி அவர் வந்து அந்த பக்கம் சோபாவில் அவங்கள வந்து எட்டி உதச்சிரும் ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டார் தலைகீழ. அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே வந்தாங்க. வர வர பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு பிக்பாஸுங்கிற அந்த ஒரு பயம், அந்த விதிமுறைகள் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு போட்டியாளர்களுக்கு. அது வந்து நல்லாவே இன்றைக்கி தெரிஞ்சது. அதுதான் முழுக்க முழுக்க நம்ம பார்த்தோம். பிக்பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சூப்பர் ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.